கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை சில ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு கேஷுவல் டிஸ்கஷனாக தான் இருக்குது இந்த செஷன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வெயிட் பண்ணுவோம், யாரும் கேள்வி கேட்குறாங்கன்ட்டு கேள்வி இருக்கவங்க ஆன்சர்ஸ் பண்ணலாம், இல்லை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கூட பேசலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா, ஒரு ஒரு ஸ்பீச்சில் நீங்க புற பிரச்சனைகளை எதிர்கொள்றது வந்து வீரம்னும், அது மன ரீதியா எதிர்கொள்ளும் போது தீரம்னும் சொல்லியிருந்தீங்க. அப்போ நம்ம அந்த மனப்பிரச்சனைகளை எதிர் எப்பவுமே வெளி புற பிரச்சனைகளுக்காக மனதுல ஏற்படக்கூடிய அந்த துயரங்களை நம்ம தீர்க்க முடிஞ்சா தீர்க்கணும், அப்படி தீர்க்க முடியலன்னா அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த பெயினை வந்து எதிர்கொண்டு கொண்டே இருக்கணுமா? அது அந்த ஒரு அப்புறம் ஒரு புலி கடிக்கிறத பத்தியும் சொல்லியிருப்பீங்க. அந்த புலி வந்து அந்த கழுத்துல கடிச்சு அந்த பல்லு இறங்குறது அப்படின்ற மாதிரி, அப்போ அந்த பெயினை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே அந்த புற பிரச்சனை தீர்ற வரைக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டே இருக்கணுமா, இல்ல அது இல்லாமையும் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? உங்க கேள்வி புரிஞ்சிருக்கீங்கய்யா. நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, வெளியே வந்து வீரம் தேவை, உள்ள வந்து தீரம் தேவை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். என்ன மீனிங்னா, வெளியே வந்து நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ற கெப்பாசிட்டி இருக்குல்ல, இப்போ நம்ம எவ்வளோ பேரை அடிக்க முடியும், எவ்வளோ பேரை பஞ்ச் பண்ண முடியும்ன்ற மாதிரி. வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு. ஓகே. இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இங்க ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் கேட்போம். இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா பேச ட்ரை பண்றேன். ஸோ வீரம்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து சண்டை போடுறோம், எவ்வளவு தூரம் நம்ம பஞ்ச் பண்றோம், அதை பொறுத்து அது. தீரம்னா என்னன்னா, எவ்வளவு தூரம் பஞ்ச ரிசீவ் பண்றோம், நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அடி வாங்குறத தாங்கிக்கிறோம், அதுதான் தீரம்னு சொல்றோம். ஸோ இப்போ தீரம்னா என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஏதோ புற பிரச்சனை இருக்கு, அது சால்வ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதோ உள்ள கடிச்சிட்டே இருக்கும், ஏதோ பிடிச்சிட்டே இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டு தான் இருக்க செய்யும். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து புற செயல் இருக்கிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இப்போ இதுதான் நிலைமை. ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நேச்சுரலா நம்மளுக்கு வந்து இந்த வெளிய விஷயம் சரியில்லாதப்போ உள்ள சரி இருக்காது, உள்ள சரி இல்லாம சரி பண்ணணும்ன்ற ஒரு உந்துதல் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, சரி பண்ண ட்ரை பண்ணும் போது உள்ள இருக்கிற பிரச்சனைய அது டபுள் ஆகுது. ஸோ இப்ப டபுள் ஆகும் பெயின், டபுள் ஆகுது. ஒரு யூனிட் ஆஃப் பெயின் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு யூனிட் ஆஃப் பெயின் நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து, ஐயா உங்க வீடியோ ஆன்ல இருக்குங்களா? நான் கேள்வி கேட்டவருடைய வீடியோ ஃபேஸ் பார்த்து பேசினா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ உள்ள இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு யூனிட் எடுத்துக்கணும் பெயினை. இப்போ நம்ம சரி பண்ணணும், நம்மளுக்கு நேச்சுரலாக வருது, ஒரு நேச்சுரலாக நம்ம இன்டெலெக்ட் என்ன சொல்லுவோம், சம்திங் ராங், இது சரி பண்ணு அப்படின்றத நம்ம நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, இதை சரி பண்ண போய் இந்த ஒரு யூனிட் ஆஃப் பெயின் வந்து 2 யூனிட் ஆஃப் பெயின் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, 2 யூனிட் ஆஃப் பெயினோட இருக்கலாமா, இல்லை 1 யூனிட் ஆஃப் பெயினோட இருக்கலாம்ன்ற ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. 0 யூனிட் கிடையாது. ஸோ 0 யூனிட் இல்லாதப்போ நம்ம வி ஹவ் டு சூஸ் எதர் 2 யூனிட்ஸ் வேணுமா 1 யூனிட் வேணும்போது நம்ம ஒரு டெக்னிக் கொடுக்குறோம். நீ வந்து இன்டலெக்ட் சரி பண்ண போவோம், அது சரி பண்ணாம நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ 1 யூனிட்டோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி
நம்ம புரிதலுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த புளி கடிச்சிக்கிட்டே இருக்கட்டும், அலோவ் பண்ணுவோம், அந்த புளியை நம்ம இழுத்து போட ட்ரை பண்ணால் இன்னும் ட்ரை கழிக்க ட்ரை பண்ணும், அதோட பல்லு நம்மளுடைய மசில் ரொம்ப இழுத்து பிடிக்கும், நம்ம அதை பிடிச்சி எடுத்துனா அது அது இன்னும் அழுத்தமாக பிடிக்கும், நம்ம அப்படியே விட்டுனா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லு எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு யூனிட்டாக ஆக சான்ஸ் இருக்கு, ஈவன் 0.5 யூனிட்டாக கூட ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்டோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்ன்ற ஒரு புரிதலுக்கு வரும், வந்த அப்புறம் அது டபுள் யூனிட் ஆகாமல் இருக்க ட்ரை பண்ணும்போது ஒரு யூனிட்டோட இருக்கும், அது கருணையின் தானா நடக்கும்போது அது 0.5 கூட ஆகலாம், அது யூஸ்வலாக அப்படி ஆகுது, பட் நம்ம அது கேரண்டி கொடுக்க முடியாது, அது ஆசை அதுக்கு ஆசையும் படக்கூடாது. ஸோ நம்ம நம்மளுக்கு ஒரு யூனிட் தான் அப்படின்னு விடும் போது தான் நம்ம அதுக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இது இது வந்து அகத்துக்கானது இல்லையாங்கய்யா? ஆமாம், அகத்துக்கானது தாங்க. ஓகே ஐயா, இப்போ இன்னொரு சின்ன கொஸ்டின். ஐயா சொல்லுங்க. வந்து நண்பர்களுடைய ஒரு டேம்ல குளிக்க போவாங்க, அப்போ அவரை கூட்டிட்டு போனவர் சொல்வாரு, நேத்து தான் ஒரு யானைக்குட்டியை அடிச்சுட்டு போச்சு அப்படின்ட்டு. சோ அவர் வந்து ஒரு சுழல் இருக்கிற இடத்துல சரியான இடத்துல தேர்ந்தெடுத்து குளிப்பாங்க, நீந்தியே குளிப்பாங்க. அது வந்து ஐயா வந்து புறத்துக்கு சொல்றாரா அகத்துக்கு சொல்றாரா? அகத்துல ஒரு இன்பமான ஒரு சௌகரியமான இடம் இருக்குன்னு சொல்றாரா, அல்லது புறத்துக்கு ஒரு சௌகரியமான இடத்த நம்ம இந்த வாழ்க்கையில தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்றாங்களா? அகத்துக்காக தான் ஐயா சொல்றாரு. புறத்து எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரியுன்றதுக்காக ஐயா வந்து அந்த எக்ஸாம்பிள் சொன்னாரு. அதாவது புறத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுக்காக ஐயா சொல்லல. நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கல ஐயா, ஐயா லிபரேட் ஆகிறது தான் கத்துக் கொடுக்குறாரு. ஸோ அதனால அது அகத்துக்காக தான் சொல்றாரு. அது என்னன்னா, இப்போ வெளி உலக பிரச்சனைகள் அப்படி அப்படிதான் இருக்க போகுது. ஸோ அது என்னைக்கு சால்வ் ஆகி என்னைக்கு நான் அமைதியாகிறது? ஸோ மனம் எப்படி இருக்குன்னா, வெளி திங்ஸ் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அப்படி தான் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வெளி திங்ஸ் என்றைக்குமே நல்லா இருக்க போதில்லை. என்னுடைய பையனுக்கு வேலை எப்போ வேலை கிடைக்கும், அவன் எப்போ செட்டில் ஆகும், என் பொண்ணுக்கு எப்போ பிரச்சனை எப்போ ஆகும், என் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இல்லாமல் எப்போ இருக்கும், அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனுமே என்றைக்குமே வந்து செட்டரேட் ஆக போகிறதில்ல. அப்போ நான் கடைசி வரைக்கும் மன அமைதியாக இருக்கணுமா அப்படின்ற கேள்வி வருது. அப்போதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பிசிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன மனசுலேயே ஒரு இடம் இருக்குதா, அங்கே போய் நான் நிம்மதியாக தங்கிக்க முடியுமா, அங்கே போய் ஷெல்டர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி கண்டு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா பிசிக்கல் திங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ என்னைக்கு நம்ம கார் இன்வைட் ஆகும் அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு, அண்ட் எக்ஸ்டர்னல் திங்ஸ் வெரி வல்னரபிள். ஸோ அதனால அது முடியாதுன்னு தெரிஞ்ச போன அப்புறம் மைண்ட்ல ஆப்ரேட் பண்ணி அப்புறம் ஃபைண்டிங் எ ஸ்வீட் ஸ்பாட். அந்த ஸ்வீட் ஸ்பாட் தான் இன்னசென்ட் மைண்ட் நம்ம சொல்றோம். ஸோ அந்த அந்த இன்னசென்ஸ் மைண்ட் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ரீகெயின் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் இருக்கும், ஆனா நம்ம நல்லா ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் திரும்ப ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்கய்யா. அந்த புளி கடிக்கிறதுங்கிறது மனதுல ஏற்படக்கூடிய அந்த வலியை தான் நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமா ஆமாங்க. ஓகே, அப்போ நம்ம புறப்பிரச்சனை சரியாக ஆகாத வரைக்கும் அந்த பெயினை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அங்க முரண்டு பிடிக்க கூடாது. முரண்டு பிடிச்சோம்னா இந்த பெயின் அக்ரிவேட் ஆயிடும்னு சொல்ல வரீங்க. ஆமா, முரண்டு பிடிக்கூட சொல்ல, முரண்டு பிடிச்சா டபுள் ஆகுது. ஸோ அப்போ டபுள் ஆகுது. புரிஞ்சுக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு ஒரு யூனிட் ஆஃப் பெயினோட இருக்கு அப்படின்ற மாதிரி. பெயின் ஆர்டர். ஓகே ஓகே ஓகே. ஐயா இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். சொல்லுங்கய்யா. இப்ப ஸ்ரீ பகவத் ஐயா வந்து ஞானம் கொடுக்கறது தானே இங்க விரும்புறாரு. அவர் விடுதலையை பத்தி அவரு நம்மளா அடையறது தானே விடுதலை, அவர் விடுதலைக்கான வழி காட்டல, ஞானத்துக்கான வழி தானே சொல்றாரு இல்ல தானே இங்க? நான் அந்த கேள்வி பதில் சொல்றேன். வீடியோ முடிஞ்சா ஆன் பண்ணியா பார்ப்போம். ஓகே. இந்த கேள்வி வந்து, பகவத் ஐயா வந்து ஞானம் தான் கொடுக்காரு, விடுதலைக்கான முயற்சி எடுக்கலன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ அத பதில் சொல்லுவோம். இப்போ விடுதலை தான் நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ். நம்ம மனித மனம் அடையக்கூடிய ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்து லிபரேஷன் தான். ஸோ அதுக்கு எது உதவியா இருக்குன்னு பார்த்தா ஞானம் உதவியா இருக்கு. ஸோ அதனால ஞானத்தை பத்தி சொல்றாங்க. பின்னாடி வந்து பக்தியுமே உதவியா இருந்தது. ஸோ அதனால பக்தியுமே ஒரு லிபரேஷனுக்கு ஒரு மோடா இருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த வேதாந்தா, மகா வாக்கியங்கள், அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே எதுன்னா அந்த லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நீங்க பக்தி மூலமா போகலாம்,
வேதாந்தம் மூலமா போகலாம். இப்போ ஐயா வந்து ஞானம்ன்ற புரிதல்ன்ற மாதிரி ஒரு புது பாதையை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு புது பாத்து தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. டெஸ்டினேஷன் சேம் தான், டெஸ்டினேஷன் வந்து லிபரேஷன் தான் டெஸ்டினேஷன். மன வந்து எதுலையுமே பந்தப்படாம இயல்பா இயங்குறது தான் லிபரேஷன் சொல்றோம், முக்தின்றோம். இந்த ஸ்டேஜ் தான் பாத்து மீன, ரெண்டே பாத்து தான் பக்தி மூமெண்ட் ஒன்று இருந்தது, இன்னொன்று வந்து வேதாந்தான்ற ரெண்டு மூமெண்ட் தான் இருந்துச்சு. இப்போ மூணாவதா வந்து ஜஸ்ட் பை இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க இந்த லிபரேஷன் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அஃப்கோர்ஸ் அவர் சாஸ்திர ரீதியா ஞானம்ன்ற பேர் கொடுக்குறாரு. இல்ல அது நீங்க வேற ஏதாவது இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நியூ பர்செப்ஷன் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மைண்ட் எப்படிலாம் கொடுத்துக்கலாம். அது ஸோ வாட் எவர் இட் இஸ் லிபரேஷன் தான் ஐயா போதிக்கிறாரு. லிபரேஷன் அடைய தான் அவர் உதவி பண்றாரு. அதுக்கு ஞானத்தை கை எடுத்துக்கிறார், கையில் எடுத்துக்கிறார். ஆக்சுவலி இந்த விடுதலைங்கிறது ஒரு ஒரு உணர்வுன்னு எடுத்துக்கலாமா ஐயா? இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு லைட்டான உணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்கய்யா. அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஒரு நல்லா நிம்மதியா இருப்பீங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 1 hour கழிச்சு உங்களுக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிக்கும் வயிற்றுல. ஸோ அப்போ வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. ஸோ அப்போ என்ன உணர்வு இருக்குன்னா ஒரு அன்இசினஸ் வருது. ஸோ அதுதான் நம்ம பாண்டேஜ் சொல்றோம். ஸோ அப்போ நீங்க வந்து அது தேடி சாப்பாடுலாம் ஃப்ரிட்ஜுக்கு போவீங்க இல்ல ஹோட்டலுக்கு போவீங்க இல்ல கிச்சனுக்கு போய் பண்ணி சாப்பிட்ட அப்புறம் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஸோ அப்போ அந்த நிம்மதி கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த பாண்டேஜ்ல இருந்து நீங்க லிபரேட் ஆகுறீங்க. ஸோ அந்த பசின்ற பாண்டேஜ்ல இருந்து பசி போன அப்புறம் ஒரு 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 ரெஸ்ட்ஃபுல்னஸ் வருது இல்லை, அந்த ஃபீலிங் அதுதான் லிபரேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு டிசையர்ல இருந்து மாட்டிக்கிட்டு அந்த டிசையர் இருந்து வெளியே வரும்போது தான் நம்ம வந்து லிபரேஷன் சொல்லுவோம். இது வந்து சாப்பாடு சொல்லுவோம், சாப்பாடு ஈஸியா புரியும்னா நமக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி வழக்கமா நம்ம நேச்சுரலா எதுல மாட்டுவோம்னா, நம்மளுக்கு காமினி காஞ்சனம் ரெண்டு இருக்கு. ஸோ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவாரு காமினி காஞ்சனம், ஒன்னு மணியில மாட்டுவோம், இன்னொன்று ரிலேஷன்ஷிப்ல மாட்டுவோம். ஸோ இப்ப மூணாவது நம்மளுக்கு என்னன்னா கடவுள் ஒன்று இருக்கு. ஸோ அது மூணுத்துலயும் நம்ம மாட்ட சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மூணுத்துலேருந்துமே நம்ம விடுதலை ஆகிட்டோம்னா, இப்போ ஒரு லிபரேட்டட் ஃபீலிங் எப்படி இருக்கும், சாப்பிட்டப்போ ஒரு எந்த தேவையுமே இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் நம்ம லிபரேஷன் சொல்றோம். அது ஆக்சுவலா இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ரிலீவ்டு ஃப்ரம் பாண்டேஜ் ஃப்ரீடம்ன்றத, இட்ஸ் நாட் டு டூ சம்திங் நீங்க பார்க்க முடியும், பெயினே வராது அப்படி இல்லாம, நீங்க ஏதோ ஒரு புடிச்சிருந்து விட்ட மாதிரி ஃபீலிங் இருக்கும். நல்லா உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஏதோ புடிச்சிருந்து விட்டு போனோமே கொஞ்சம் நிம்மதியா உட்காந்துருக்கோம் ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு ஏற்பட்டதுங்க ஐயா, அந்த ஒரு ஃபீல் ஏற்பட்டது. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல சிக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த ஒரு இதே இல்ல, கொஸ்டினே இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. அந்த அடிப்படையில தான் நான் போன செஷன்ல ஒரு கேள்வி கேட்டேன், கர்மாவை பத்தியுமே கூட நீங்க அனௌன்ஸ் பண்ணிடலாமே அப்படின்னு நான் கேட்டேன். பாத்தீங்களா லாஸ்ட் மீட்டிங்ல, ஞாபகம் இருக்கோ என்னமோ தெரியல. ஓகே, கர்மாவை பத்தி கூட நீங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னமும் மக்கள் ஃப்ரீ ஆயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி நான் அதனாலதான் கேட்டேன். ஏன்னா ஈவன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, கர்மானே ஒண்ணு இல்ல, பழைய ஜென்மம் இல்ல, புது ஜென்மம் இல்ல, எந்த இதுமே இல்ல. இந்த வந்துட்டோம், நம்ம நல்லபடியா வாழ்றோம். நீங்க சொன்னீங்கல்ல லாஸ்ட் டைம், நீங்க வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து அதோட விளைவுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னா அது வெல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஆனா அதை வந்து நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, அதை பத்தி எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் சும்மா வார்த்தைகள் தான். நம்ம பிறந்தாச்சு, இறக்க போறோம், இருக்கிற காலத்துல நல்ல செயல்களை செய்வோம், நல்ல விளைவுகளை அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கான்செப்ட் வந்துட்டதுனால இன்னமும் ஒரு கூடுதலான ஒரு ஒரு ஃப்ரீடமா நான் அனுபவிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி.